யாருமே உங்களை கதைக்கு சேர்த்துக்காம இருந்தாலும் உங்களை வச்சு ஒரு கதையை அவர் எழுதுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கதைக்கு கூட உங்களை சேர்த்துக்கிறதுக்கு மனிதர்களும் எத்தனையோ காரியங்களும் தயாரா இல்லாத போது கத்தர் உங்களை வச்சு கதை இல்லை ஒரு சரித்திரமே அவர் எழுத அவர் விரும்புகிறார். நம்ம சில நல்ல விஷயங்களை தான் பார்ப்போம், மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனால் கடவுள் வந்து பலகீனமானதை, நொந்து போனதை, அசிங்கமாக்கப்பட்டதை, அலங்கோலமாக்கப்பட்டதையெல்லாம் கூட அவர் பார்க்குறார். ஆனால் அவர் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படி இருக்காது, அது வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஆமேன். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் ஆகாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குறார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு. ஹாலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தன்னோடு பேசின கத்தருக்கு. கத்தர் அவளோடு பேசினாராம். ஆமென். தெரியுமா, ஒரு தெய்வம் ஒன்று இருக்கிறாருங்க. இன்னைக்கு எளிமையான மக்களுக்கு இன்னைக்கு மாலையில் நான் அப்புறம் சொல்றேன், உங்க கூட பேசக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். கல்லோ மரமோ கிடையாது, உங்க கூட பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். தன்னோடு பேசின கத்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். காண்றாருன்னா, நான் கொஞ்சம் சில இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அதே பயமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, என்னது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா அப்படின்னா பயமா எடுத்து. ஒரு பிடி வாத்தியார் மாதிரி சொல்லிட்டாங்க, உன்னை பார்த்துட்டே இருக்காரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாருன்னே ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ, இவர் வேற எப்பவும் பார்த்துட்டே இருப்பாரா, சண்டே கூட லீவ் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி பார்க்கறது இல்லை, குற்றம் சாட்டும்படி பார்க்கறது இல்லை, உங்களை குணமாக்கும்படி பார்க்கிறவர். ஆமேன். உங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கும்படியா, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குற கண்களுக்கு நடுவில் எப்படி இவளை வாழ வைக்கலான்னு பார்க்குற ஒரு கண் இருக்குது. அவர் உங்களை காண்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமேன். இவங்க அவங்க தான் கடவுளுடைய கிருபையை பெற முடியும், இவங்க தான் வாழ்வை பெற முடியலாம் கிடையாது. அவரிடத்தில் வருகிற யாருக்கும் வாழ்வை கொடுக்கிறார். ஒரு வைப்பாட்டியாக, இன்னொருத்தனுக்கு ரெண்டாவது மனைவியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை தான் இந்த ஆகாரின் கதை. இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பேசக்கூட மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் போய் வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்கள தான் இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலே அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் வெக்கப்படுவோம், அசிங்கன்றுவோம், ஆனால் கடவுள் இந்த சேற்றிலே தான் அந்த செந்தாமரை முளைத்தது. தட் ஜீசஸ். அப்படின்னா உங்களுக்கு சொல்லட்டுமா, யாருமே உங்களை கதைக்கு சேர்த்துக்காம இருந்தாலும் உங்களை வச்சு ஒரு கதையை அவர் எழுதுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கதைக்கு கூட உங்களை சேர்த்துக்கிறதுக்கு மனிதர்களும் எத்தனையோ காரியங்களும் தயாரா இல்லாத போது கர்த்தர் உங்களை வச்சு கதை இல்லை ஒரு சரித்திரமே அவர் எழுத அவர் விரும்புகிறார்.